ஹாய், இது நம்ம மதுரை 360. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணுங்க, வர வீடியோஸ் சந்தோஷமா பாருங்க. ஓ, மதுராசி? மதுராசி நை, மதுரவாசி. வீரம் பிறந்த ஊரு. பிரசன்னா, உங்க கூட நான் 100 வருஷம் வாழணும். பிரசன்னா, நான் சாகும் போது கூட இந்த மாதிரி உங்க கைய புடிச்சிட்டே தான் பிரசன்னா சாகணும். உங்க குடும்பத்துக்கு இப்படி ஒரு குத்து வழக்கா? நீ இல்லாத வாழ்க்கையினால ஒரு நிமிஷம் கூட யோசிக்க முடியாது கதிர். அட, இந்த காலத்துல இப்படி ஒரு பொண்ணா? உனக்காக நான் என் அப்பா, என் அம்மா, நீ எல்லாத்தையும் கூட விட்டுட்டு வருவேன் பிக்கே. எத்தனை காலந்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே? டே ஸ்டூடண்ட்ஸ் எல்லாரும் கவனிங்க, வரப்போற எக்ஸாம்ல நான் குறிச்சு கொடுத்த க்வெஸ்சன் மட்டும் தான் படிக்கிறீங்க. அப்படி படிச்சா எல்லாரும் சென்டம் எடுக்கலாம்டா, சரியா? அதுவும் இல்லாம டேய், நீ அந்த பிக் க்வெஸ்சன் முக்கியமா வரும், படிச்சுக்கோ சரியா? மார்க் வாங்கணும்டா, மார்க் வாங்கிரு, எல்லாம் உங்க கையில தான் இருக்கேன் சரியா? சார், நீங்க குறிச்சு கொடுத்த க்வெஸ்சன் எல்லாமே அவுட் ஆஃப் சிலபஸ். டேய், க்வெஸ்சன் எடுக்கிறதே நான் தான்டா, படினா படிடா. சரிடா கடவுளே, நான் படிச்ச க்வெஸ்சன் வராட்டியும் பரவாயில்ல, அந்த குட்டையும் படிச்ச க்வெஸ்சன் மட்டும் வரக்கூடாது கடவுளே. ஆஹா, அதுக்கு வந்துருச்சா? ஆச்சி, நான் படிச்ச க்வெஸ்சன் உங்க கூட இல்லையே. டேய், என்னடா இங்க பாக்குற? ஏ ஸ்கொயரு, பி ஸ்கொயரு, ஒரு இலவும் புரியல, கன்ஃபார்ம் ஃபெயிலு. ஆ, எனக்கு தெரியாது, ஒண்ணுமே தெரியலடா. டேய், நான் குறிச்சு கொடுத்த க்வெஸ்சன் மட்டும் படிங்கடா, நோட் பண்ணிக்கோங்க, குறிச்சு கொடுத்தது மட்டும்தான். ஆ, என்ன ஒரு ஈக்கா கவிங்க? ஆனா யார்கிட்ட கேட்கலாம்? ஒரு தேன் தாய், ஒரு கடலை உண்டாய். சிங்கப்பெண்ணே, ஆணினமே உன்னை வணங்குமே. கொஞ்சம் நில்லுங்க, நானும் உங்களை பாக்குறேன். அங்கிட்டு போறீங்க, இங்கிட்டு போறீங்க, என்னதான் பண்றீங்க? அது வந்து நான் வந்து சாஃப்ட்வேர் டெவலப் கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் நான். அப்படியா? ஆனா நான் பாக்குறப்ப என் கண்ணு தட்டுப்பட்டே இருக்கீங்களே சாமி. அது வந்து நான் வந்து அங்க வந்து கம்ப்யூட்டர்ல உட்காந்து வேலை பார்ப்பேனா, அவங்க வந்து எனக்கு வந்து சேலரிய வந்து அக்கௌண்ட்ல போட்டு விட்டுருவாங்க. ஓ தம்பி, பைதானே சொல்றீங்க. ஆமாடா, தெரியுதுல, அப்படின்னா கேக்குற, போய் பேரம்பத்திய படிக்க விடா, போடா. என்ன சொல்லிட்டோம் தம்பி, இப்படி கோவப்படுது? இவ்வேதுக்கு இப்ப கால் பண்றான், இவன் கால் பண்ணால வண்டி தானே கேட்பான், அப்படியே அவன் சமாளிச்சு விடணுமே, என்ன பண்றது? ஹலோ, ஏய் மச்சான், கேக்கலடா, நீ பேசுற கேக்கலடா, கேக்குதாடா, கொஞ்சம் சத்தமா பேசு. டேய், கேக்கல, நீ பேசுற கேக்கல. ஏண்டா, கஷ்டப்பட்டு நாங்க இஎம்ஐல வண்டி வாங்கி அதுக்கு வாரத்துக்கு 5 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டு ஒரு ஆட வெளியே போறதுக்கு வந்து வண்டி கேட்பாங்களாம், நாங்க உடனே கொடுத்துருமா? பட்ட வண்டிக்கு என்னாலும் பரவாயில்ல, தங்கச்சிக்கு எதுவும் ஆயிடக்கூடாது சரியா? ஒரு ஆட வெளியே போறதுக்கு வந்து வண்டி கேட்பாங்களாம், நாங்க உடனே கொடுத்துருமா? பட்ட எனக்கே தெரியும், நான் போய் சொல்லவே மாட்டேன். இந்தாருங்கய்யா, நீங்க கேட்ட பீர் ஒன்னே ஒன்னுதான் கூலிங்கா இருக்கு, அடிச்சுக்காம எடுத்துக்கோங்க. ஏண்டி, நானே ஹோம் லோனுக்காக லோ லோ லோன் அலைஞ்சிட்டு இருந்தேன், நீ என்ன ஏன்ட வேலை சொல்லிட்டு இருக்க? 12 மணிக்கு தான் உனக்கு போகணும்னு தெரியும்ல, அப்புறம் எது கேக்குற? உன் பையன் சும்மா தானே இருக்கியா, அவனை போக சொல்லலாம்ல. போமா, சும்மா எப்ப பார்த்தாலும் என்ன வேலை சொல்லிக்கிட்டே இருக்க? மதியம் எனக்கு அரியர் எக்ஸாம் இருக்கு, படி படின்னு சொன்னா மட்டும் பத்தாது சரியா? படிக்க விடணும், படிக்க.
சரியா? பாரு இவனா கால் விடுதுன்னு ஓடுறான்டா. ஆ உனக்கு காதூல் பண்றான் என் காதூல். ஹலோ டேய், நம்ம எப்பயும் மீட் பண்ணுவோம்ல, அங்க நான் வந்துட்டேன், நீ எங்க இருக்க? பெட்ரோல் போட்டு வரவில்ல, ஆக்சிடென்ட் ஆயிருச்சு. அவள ஹாஸ்பிடல்ல சேர்த்துட்டு போய் ஹாஸ்பிடல்ல தான் இருக்கேன். யமன் செத்தா நமக்கு என்னடா, நீ வர வேண்டியதானே? ஏய், ஒரு வயசானவருக்கு அடிபட்டிருக்குன்னு சொல்றேன், இறக்கமே இல்லாம பேசுறீடி கல்லுஞ்சக்காரி. அதுவும் இல்லாம அதை பாக்குறதுக்கு உங்க அப்பா மாதிரியே இருந்துச்சுடி. அதே சொட்ட மண்டை புட்டி கண்ணாடி. அப்பா மாதிரியா? அவருக்கு பெப்தி இருக்கு, எந்த ஹாஸ்பிடல் நான் வரட்டா? ஐயோ இல்ல பேபி, இருக்கட்டும், நானே பாத்துக்கிறேன். டேய் நீ வரலடா. வரேன்டா. யாரடா சொல்றேன்? இல்ல பேபி, வரேன் டாக்டர்னு சொல்ல வந்தேன், அது உனக்கு வரேன்டான்னு கேட்டுருக்கு. சரி, என்னதான் பண்றது? நாட்டு பண்ண உட்காந்து. உனக்கு பீர் தானா? அதுல ஆல்கஹால் கம்மியா இருக்கும்டா. என்னடா ஆல்கஹால் எல்லாம் கேக்குது? ஆல்கஹால் எல்லாம் கேடிச்சு உனக்கு? இல்ல பேபி, அது வந்து டாக்டர் வந்து அனஸ்தீசியா கொடுப்பாங்கல்ல, அதுல ஆல்கஹால் கம்மியா இருக்கும். சோ அத பத்தி பேசிட்டு இருந்தாங்க, அது உனக்கு ஆல்கஹால் அப்படி கேட்டிருக்கு. நீ எதுக்குடா ஆபரேஷனுக்குலாம் போற? நீ என்ன டாக்டரா? ஆபரேஷன் திட்டா சொன்னேன். இல்ல கோஆபரேஷன் பண்ணுமா, நான் உன்கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்கேன்டா. நான் போயிட்டு வந்து கால் பண்றேன். அது பண்ண வைக்கிறேன். குட் நைட் பேபி. என்ன ரிப்ளைவே காணோம். சாரி பேபி, நைட் ஃபுல்லாக ஆன்லைனே வரல, நல்ல தூங்கிட்டேன். எத்தனை காலந்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அண்ட் மறக்காம மதுரை 360 சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒரு நிமிஷம், பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.